ரேஞ்ச் காஞ்சிபுரம் ரேஞ்சில் இந்த ரெண்டு ஒரு தனி கண்ட்ரோல் ரூம் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இல்லாமல் நான் ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் ஃபார்ம் பண்ணுறேன். இதில் மக்கள் ஃபோன் பண்ணியும் அவங்களோட பிரச்சனையை சொல்லலாம், வாட்ஸ்அப் மெசேஜஸும் போடலாம். இது மணல் கொள்ளை தடுப்பதாக இருக்கட்டும், இல்லை சாராய கேஸாக இருக்கட்டும், இல்லை செகண்ட்ஸ் கடத்துறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு போக்சோ ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை கொரோனா சம்மந்தமான ஏதாவது உதவியாக இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் மக்கள் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டால் அதுக்காக நாங்கள் இந்த மூணு எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸ்லையும் மூணு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு கொண்டு அது உடனடியாக நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த புதுசாக ரெண்டு நம்பர் வாங்கி ரேஞ்ச் ஆஃபீஸில் இன்னையிலேருந்து அது செயல்படும். 739-700-1493 இந்த ரெண்டு ஃபோன் நம்பரும் காஞ்சிபுரம் ரேஞ்ச் ஆஃபீஸில் இந்த நம்பர் ஒரு ரவுண்ட் த கிளாக் ஒரு போலீஸ் கையில் இந்த நம்பர் இருக்கும். ஸோ பொதுமக்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும், தகவல் தெரிவிக்கணும்னா லொக்கேஷனோட வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போடலாம். இல்லை ஏதாவது தகவல் வேணும் அப்படி, இல்லை ஏதாவது ஒரு அவசர உதவி வேணும், மருந்து சம்மந்தப்பட்டதோ ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடோ இல்லை கொரோனா ரிலேட்டடோ ஏதாவது தகவல் பரிமாற்றம், இல்லை அக்யூஸ்டோ எது எனி இன்ஃபர்மேஷன் பப்ளிக் வாண்ட் டு ஷேர், இந்த ரெண்டு நம்பரில் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம். அது என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த நம்பர் இருக்கும். ஸோ டெய்லி எத்தனை கால்ஸ் வந்திருக்கு, எத்தனை மெசேஜஸ் வந்திருக்குன்னு என்னுடைய நோட்டீஸ்க்கு அவங்க கொண்டு வருவாங்க, அதை வச்சு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். காஞ்சிபுரம் சரகத்தில் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில முயற்சிகள் எடுக்கலாம் அப்படி இருக்கும். ரவுடிகள் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ரீதியாக ஆல்ரெடி ரவுடிகள் லிஸ்ட்டு எடுக்கப்பட்டு அவங்க எல்லாருமே ஒரு தீவிர கண்காணிப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சில ஸ்பெஷல் பார்ட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஸ்பெஷல் பார்ட்டிலாம் ஃபார்ம் பண்ணி அவங்கள கண்காணிச்சிட்டு வரோம். சிசிடிவி இன்னும் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் வைக்கிறதுக்கும், ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி எல்லாத்தையும் நல்ல முறையில் செயல்படுதா என்று பார்ப்பதற்காக சில டீம்கள் அமைக்கப்பட்டு முக்கியமான தெருக்கள், முக்கியமான ரோடு இதில் கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும். இன்னும் நிறையா சிசிடிவி கவரேஜில் கொண்டு வருவோம். இந்த சிசிடிவி கண்காணிப்பை வந்து நம்மளுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற கண்ட்ரோல் ரூமில் கனெக்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சில டீம் போட்டுட்டு டிராஃபிக் வயலேஷன் டிராஃபிக் ரெகுலேஷனுக்காகவும் அந்த சிசிடிவி மானிட்டரிங் வந்து ஒரு பயன்படுறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். பெண்களுடைய பாதுகாப்புக்காக போக்சோ ரீதியாக அவங்களுக்கு போடக்கூடிய ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய எல்லா கேசஸ்க்கும் புதுசாக ரெண்டு நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அந்த ரெண்டு நம்பரில் வந்து யாருக்காவது ஏதாவது உதவி தேவை, இல்லை ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும் காவல்துறைக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோன் நம்பரும் என்னுடைய ஆஃபீஸில் இயங்கும். அதுக்கான ஒரு ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு நபரை போட்டு 24 hours அவர் கையில் அந்த ஃபோன் இருந்து மக்கள் அவங்களுக்கு வந்து காவல்துறைக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும், காஞ்சிபுரம் ரேஞ்ச் அதாவது இந்த மூணு மாவட்டத்துக்குரிய மக்களும் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மூணு மாவட்டத்துக்குரிய இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏதாவது ஒரு தகவல் பரிமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபோட்டோஸோட எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அவங்களோட ஐடென்டி டேனா நாங்கள் வந்து ரிவீல் பண்ண மாட்டோம், அது கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்குவோம். தகவலும் கொடுக்கலாம், தொலைபேசி மூலமாக கால்ஸ் பண்ணியும் எங்களுக்கு தகவல் கொடுக்கலாம். இல்லை வெறும் ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக தகவல் கொடுத்தா எங்களோட கண்ட்ரோல் ரூம் மூலமாக அந்தந்த மாவட்டத்துக்கு அந்த தகவலை கொடுத்து அதை வெகு விரைவில் அதை கண்டுபிடிப்பதற்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். பாய்ஸ் கிளப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கின போது அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மூணு மாவட்டத்துலேயும் பாய்ஸ் கிளப் வந்து ஒரு பின்தங்கிய இடங்களில், அதாவது ஒரு நல்ல படிப்பு வளர்ச்சி இல்லாத இல்லை ஒரு படிப்பு ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து தப்பான பாதையில் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மூணு மாவட்டத்திலையும் பாய்ஸ் கிளப்பு இன்னும் அதிகமாக தொடங்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கின போது அதுக்கான நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ மூணு மாவட்டத்திலையும் இன்னமும் ஏற்கனவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், இன்னமும் அதிகப்படுத்துறது. இப்போ காலேஜ் எல்லாம் லீவில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம என்ரோல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லையும் நம்ம வந்து வாலண்டியர்ஸாக நம்மளுடைய கமிட்டிஸ் அதாவது கொரோனாக்காக பண்ணப்பட்ட கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கண்காணிப்பு குழுவில்
இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நம்ம ஆல்ரெடி காஞ்சிபுரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை நம்ம சேர்த்து விட்டுறோம் இதே மாதிரி கமிட்டீஸ் வந்து இந்த உச்சம் இருக்கிற ரெண்டு மாவட்டங்களையும் போட்டு அதை கண்காணிக்கிறதுக்காக அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் சொல்லி அந்த கமிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக லீவ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நபர்களை அதுல சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் சோ மிச்சம் இருக்கிற மாவட்டத்துல வாலண்டியர்ஸ் யாராவது காவல் துறையோ சேர்ந்து இணைந்து வேலை செய்யணும்னு நினைச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல சேரணும்னாலும் சேரலாம் வாலண்டியரா இருந்து வேற சில பணிகள் காவல்துறையிட்ட சேர்ந்து செய்யலாம் சோ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இப்போ இந்த கொரோனா சமயத்துல காவல்துறைக்கு அதிகமான வேலைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் உருவாகி இருக்கிறதுன்றதுனால நம்ம டிஜிபி அவங்களுடைய தலைமையில டிஜிபி ட்ரைனிங் சார் இப்போ சமீபத்துல எல்லா காவல்துறை கண்காணிப்பாளர்களை வைத்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க சோ ஐ திங்க் அடுத்த வாரத்திலேயே அந்த ட்ரைனிங் தொடங்க இருக்கிறது சோ எல்லா கான்ஸ்டபிள் ஆபீசர்ல இருந்து கான்ஸ்டபிள் வரை ஒவ்வொரு பேட்சுகளாக மாவட்ட ரீதியாகவும் உட்கோட்டம் ரீதியாகவும் பிரிக்கப்பட்டு ட்ரைனிங் வந்து இப்போ கூடிய விரைவில் தொடங்க இருக்கிறது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஒவ்வொரு சப் டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் இன்டர்நெட் வசதி உள்ள சில சென்டர்களை எங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி சென்டர்ல வந்து காவல்துறையை சேர்ந்த நம்மளுடைய அதிகாரிகளுக்கும் காவல்துறை கான்ஸ்டபிள்ஸ்க்கும் இந்த ட்ரைனிங் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி இது பண்றதுன்ட்டு அதில் யோகா பயிற்சி மற்றபடி கவுன்சிலிங் அதுக்கப்புறமா இந்த கொரோனா சமயத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கான ட்ரைனிங் இப்போ கூடிய விரைவில் தொடங்க போகிறது ஓகே குண்டாஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இது வரைக்கும் 31 பேர் குண்டாஸ் பொதுவாக குண்டாஸ் பார்த்தீங்கன்னா ரவுடிஸ் தான் போடுவாங்க இல்லைனா ஒரு ப்ரோஹிபிஷன் அஃபண்டர் அதாவது ஒரு கலாச்சாரத்தில் ஈடுபடுறவர் மேலே தான் குண்டாஸ் போடும் பட் இப்போ போக்சோ ஆக்டில் பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடிய சில சம்பவங்களில் கூட இப்போ வந்து நாங்கள் குண்டாஸில் போடுறோம் ஸோ போக்சோ ஆக்டில் கூட சில குண்டாஸ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன அதே மாதிரி சாண்ட் ஸ்மக்லிங் லார்ஜ் லெவலில் சாண்ட் ஸ்மக்லர்ஸுக்கு கூட குண்டாஸ் போடுறோம் ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது வரைக்கும் 31 பேர் குண்டாஸில் டிடைன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் 20 திருவள்ளூர் மாவட்டத்தில் 23 ஸோ மொத்தம் இது வரைக்கும் 74 பேர் குண்டாஸில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி